அனைவருக்கும் எனது வணக்கம். இப்போ 400 மீட்டர்ஸ் ட்ராக் மார்க்கிங் பிளானிங் அண்ட் மார்க்கிங்கை பற்றி பார்ப்போம். இந்த 400 மீட்டர்ஸ் ட்ராக்ல வந்து நான் ஸ்டாண்டர்ட் ட்ராக்கும் உண்டு, ஸ்டாண்டர்ட் ட்ராக்கும் உண்டு. அது ரெண்டுக்கும் அப்படி என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் ட்ராக்ல வந்து இன்னர் ரேஸ்ட் பார்டர் ஆர் கெர்ம் இருக்கும். நீ பெரிய மீட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5 சென்டிமீட்டர்ஸ் உயரத்துக்கு 25 சென்டிமீட்டர்ஸ் அகலத்துக்கு ஒரு ரேஸ்ட் பார்டர் இருக்கும். அது ஒயிட்ல பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க. அது உடன் பிளாக்ல வச்சிருக்கலாம், இல்ல சிமெண்ட் ஸ்லாப்ஸ்ல கூட வச்சிருக்கலாம். ஆனா நான் ஸ்டாண்டர்ட் ட்ராக், 400 மீட்டர்ஸ் நான் ஸ்டாண்டர்ட் ட்ராக்ல அந்த இன்னர் ரைஸ்ட் பார்டர் இருக்காது, சுண்ணாம்பு லைனே போட்டிருக்கலாம். இப்ப முதல்ல இந்த 400 ட்ராக்குக்கும் மார்க் பண்றதுல ஒரு சின்ன வித்தியாசங்கள் இருக்கு, ஒன்றும் பெரிய வித்தியாசங்கள் கிடையாது. ஸோ முதல்ல நம்ம 400 மீட்டர்ஸ் நான் ஸ்டாண்டர்ட் ட்ராக் எப்படி மார்க் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ட்ராக்கு நார்த் சவுத்தில் தான் இருக்கும். ஒரு ஃபுட்பால் கிரவுண்டோ ஒரு ஹாக்கி கிரவுண்டோ உள்ளே போடலாம், அதுக்கு வெளியே வரும். 200 மீட்டர்ஸ் ட்ராக் மார்க் பண்ணோம்னா ஃபுட்பால் கிரவுண்டுக்கு உள்ளே வரும், ஹாக்கி கிரவுண்டுக்கு உள்ளே வரும். இது இந்த 400 மீட்டர்ஸ் ட்ராக்குக்கு உள்ள ஃபுட்பால் ஃபீல்டு இருக்கும், ஹாக்கி ஃபீல்டு இருக்கும். சரி, இது ரெக்டாங்கிள் ஷேப்ல மார்க் பண்ணிட்டு இதோடைய சென்டர் பாயிண்ட பார்க்கும். ஈஸியா பார்த்துடலாம். ஒரு கயிறு கட்டியோ இல்லைன்னா ரோப் இது சுண்ணாம்பு லைன் போட்டோ மார்க் பண்ணிடும். சோ கிரவுண்ட ரெண்டா பிரிச்சுட்டோம். ஒரு ஹரிசாண்டல் பாதி ஈஸ்டர்ன் சைடு போயிடுச்சு, ஒரு ஹரிசாண்டல் சைடு வந்து வெஸ்டர்ன் சைடுக்கு வந்துருச்சு. இதுல என்ன அப்படின்னா, இந்த நான் ஸ்டாண்டர்ட் ட்ராக்குக்கு நான் எடுத்திருக்கிற ஸ்ட்ரெயிட் வந்து 80. சென்டர் ஆஃப் தி கிரவுண்ட்ல இருந்து சவுத் சதர்ன் சைட்ல ஒரு 40 மீட்டர்ஸ், நார்தர்ன் சைட்ல ஒரு 40 மீட்டர்ஸ். ஸோ டோட்டல் ஸ்ட்ரெயிட் வந்து 80 மீட்டர்ஸ். இந்த 80 மீட்டர்ஸுக்கு நம்ம பெர்பெண்டிகுலர் லைன் போடணும் ஃபார் தி என்டையர் கிரவுண்ட். இந்த 40 மீட்டர் சென்ட்ரல் பாயிண்ட்ல இருந்து, கிரவுண்ட் சென்ட்ரல் பாயிண்ட்ல இருந்து சதர்ன் சைட்ல ஒரு ப்ளூ லைட் ப்ளூ கலர்ல ஒரு பாயிண்ட் போட்டிருக்கோம், நார்தர்ன் சைட்ல ஒரு ப்ளூ லைட் ப்ளூ கலர் போட்டிருக்கோம். இது ரெண்டுமே இஸ் கால்ட் ஆக்சிஸ் ஆஃப் த ட்ராக். இந்த ஆக்சிஸ் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் மீட் ஆர் ட்ராக் அண்ட் ஃபீல்ட் மீட் முடிகிற வரைக்கும் இந்த ஆக்சிஸ் இருக்கணும். ஏன்னா இந்த 400 மீட்டர்ஸ் ட்ராக்ல ஸ்டாகர் மார்க் பண்றதா இருந்தாலும் சரி, ஆஃப் ஸ்டாகர் மார்க் பண்றதுனாலும் சரி, ஒன் அண்ட் ஆஃப் ஸ்டாகர் மார்க் பண்றதுனாலும் சரி, 400 மீட்டர்ஸ் ரிலே, 400 மீட்டர்ஸ் ரிலே, 400 மீட்டர்ஸ் ஹடல்ஸ், எது மார்க் பண்ணாலும் இந்த ஆக்சிஸ் வச்சுதான் மார்க் பண்ணணும். அதனால அந்த லைட் கலர்ஸ் இருக்கிற ரெண்டு ஆக்சிஸும் நம்ம அழியாம பார்த்தோம். ஸோ பேஸ்ல 3 மீட்டர்ஸ் எடுத்து ஒரு ஆர்க், ஒரு ஈஸ்டர்ன் சைட்ல ஒரு 4 மீட்டர்ஸ் எடுத்து ஒரு ஆர்க், வெஸ்டர்ன் சைட்ல ஒரு 4 மீட்டர்ஸ் எடுத்து ஒரு ஆர்க். அந்த 3 மீட்டர்ஸ் ஆர்க் அடிச்சு அந்த ஆக்சிஸ வச்சு you take 5 meters and draw an arc. அதே மாதிரி இந்த பக்கம் அதே மாதிரி நார்தர்ன் சைடு 3 meters பேஸ்ல எடுக்கிறோம், ஒரு ஆர்க் அடிக்கிறோம், அப்புறம் 4 மீட்டர்ஸ் எடுத்து
ஒரு ஆர்க் அடிக்கிறோம் அத சைடுல ஒரு 4 மீட்டர்ஸ் எடுத்து ஒரு ஆர்க் அடிக்கிறோம் அடுத்து அந்த 3 மீட்டர்ஸ் எடுத்த ஆக்சிஸ் வச்சு 5 மீட்டர்ஸ் எடுத்து ஒரு ஆர்க் அடிக்கிறோம் So this is called 3-4-5 method. இப்போ நம்ம 80 மீட்டர் ஸ்ட்ரைட் நார்தர்ன் எண்ட்ல இருந்து எண்ட் ஸ்ட்ரைட் லைன் பார்த்து சென்டர் ஆக்சிஸ் பார்த்து 3-4-5 மெத்தட்ல ஸ்ட்ரைட் எடுத்துட்டோம் இது இப்ப ஈஸ்டர்ன் சைடுல அந்த எண்ட்ல நீங்க போய் அந்த பிளாக் லைன்ல இருந்து பார்த்தாலும் 80 மீட்டர்ஸ் தான் வரும் அதர் சைடுல ஈஸ்டர்ன் சைடுல இருந்து நீங்க பார்த்தாலும் 80 மீட்டர்ஸ் தான் வரும் சோ 80 மீட்டர் ஸ்ட்ரைட் எடுத்துட்டோம் இனி கர்வ் வரையறது எப்படி இப்போ அந்த 400 மீட்டர் ஸ்ட்ரைட்ல நம்ம ஸ்ட்ரைட் 80 எடுத்துறோம் So, two straight 80 plus 80, 160 meters. Our curves have been 400 minus 160 is equal to 240 meters. And the two curves, we have a circular treatment. Total circumference is 240 meters. In the 240 meters, we have a radius. That is, we are using a formula 2 pi r is equal to 240. So 2 into 3.1416 என்றது பை உடைய வேல்யூ into r is equal to 240 இப்போ ரேடியஸ் கண்டுபிடிங்க 240 divided by 2 into 3.1416 is equal to 240 divided by 6.2832 so 38.197 வருது so அத ரவுண்ட் ஆஃப் பண்ணி 38.20 meters. This radius is known as running distance radius or RDR. Athlete to ஓடுற and the distance. இப்போ the 38.20 வச்சு ஒரு கர்வ் அடிச்சு ஸ்ட்ரைட் ஒரு 80 மீட்டர்ஸ் போட்டு அடுத்த ஒரு கர்வ் அடிச்சு 38.20 மீட்டர்ஸ் வச்சு இன்னொரு 8 அடிச்சு நம்ம அந்த லைனை போட்டுட்டு அந்த ஆத்லெட்ட வந்து லைனை விட்டு தள்ளி ஓடு அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா மிதிக்காம ஓடு அப்படின்னா அவன் மோர் டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம் ஒரு சில சென்டிமீட்டர்ஸ் மைனஸ் பண்ணி அந்த ரேடியஸை வரைஞ்சு கொடுத்துருவோம் ஸோ அந்த லைனை மிதிக்காம ஓடணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ அதுக்கு ஒரு ரேடியஸ் எப்படி கால்குலேட் பண்றோம்னா இட்ஸ் அ நான் ஸ்டாண்டர்ட் ட்ராக்கா இருக்கிறதுனால அந்த 38.20ல இருந்து 0.20 மீட்டர்ஸை கழிச்சோம் அப்படின்னா 38 மீட்டர்ஸ் தட் ரேடியஸ் இஸ் நோன் அஸ் கர்வ் ரேடியஸ் ஆர் கர்வ் ரேடியஸ் ஆர் இட் இஸ் கால்ட் மார்க்கிங் ரேடியஸ் ஸோ மூணு பேர் கர்வ் ரேடியஸ் சொல்லலாம் கர்வ் ரேடியஸ் சொல்லலாம் மார்க்கிங் ரேடியஸ் இப்போ இதை ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்கு போகும் ஸோ அந்த ரோஸ் கல்லில் இருக்கிற ரெண்டு ஆக்சிஸ் இதுல தான் நம்ம அந்த கர்வ் போடணும் சோ 38 மீட்டர்ஸ் எடுத்து கர்வ் ரேடியஸ் போட்டிருக்கோம் இந்த கர்வ் ரேடியஸ் இந்த ப்ளூ கலர்ல போட்டிருக்கோம்ல இது மேல ஆத்லெட் ஓடக்கூடாது ஏன் அப்படின்னா ரன்னிங் டிஸ்டன்ஸ் ரேடியஸ் 38.20 மீட்டர்ஸ்ல இருந்து 20 சென்டிமீட்டர்ஸ் கழிச்சு ரேடியஸ் உள்ள தள்ளி போட்டிருக்கோம் அந்த டாட்டடா போட்டிருக்கிறதுல தான் ஆத்லெட் ஓடும் அப்போ இந்த ஃபுல் லைன் போட்டிருக்கோம் பாருங்க அதுல ப்ளூ அதுல ஓடியாச்சுன்னா அவங்களுக்கு அந்த ஆத்லெட் வந்து இஸ் டேக்கிங் மெட்டீரியல் அட்வான்டேஜ் ஸோ ஹி கேன் ஈவன் ஹி கேன் பி டிஸ்குவாலிஃபைட் ஸோ மார்க்கிங் ரேடியஸ்ல தள்ளி தான் ஓடணும் 20 சென்டிமீட்டர்ஸ் மினிமம் ரைட் ஸோ திஸ் இஸ் தி மார்க்கிங் ஆஃப் ரன்னிங் டிஸ்டன்ஸ் ரேடியஸ் அண்ட் கர்வ் ரேடியஸ் ஃபர்ஸ்ட் லேன் விட் ஆஃப் த லேன் இஸ் 1.22 அதில் 8 லேன் போடுறோம் இப்போ
இப்ப நிறைய இடத்துல இடம் ஆயிடுச்சு அப்படின்னா நைன்த் லைன் கூட போடலாம், அவனுக்கு தப்பு கிடையாது. சோ ரெண்டு கர்வும் முடிச்ச பிறகு டிராவிங் ஸ்ட்ரைட், ரைட். இப்போ ஒரு ஃபுல் ட்ராக் வந்துருச்சு, ஸ்ட்ரெயிட் வந்து 80 மீட்டர்ஸ், கர்வு ரேடியஸ் கண்டுபிடிச்சி கர்வு போட்டோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லேன்ல ஒரு ஆத்லெட்டு ஒரு ஃபுல் கிரவுண்ட் ஓடி முடிச்சிட்டாருன்னா இட் கவர்ஸ் 400 மீட்டர்ஸ். இப்போ செகண்ட் லைன் ரன்னரு, தேர்ட் லைன் ரன்னரு, ஃபோர்த் லைன் ரன்னரு எல்லாருமே ஒரே லைன்ல நம்ம ஓட விட்டோம் அப்படின்னா செகண்ட் லைன் ரன்னரு ஃபர்ஸ்ட் லைனோட கூட ஓடுவாரு, தேர்ட் லைன் ரன்னரு ஃபர்ஸ்ட் லைன் செகண்ட் லைனோட கூட ஓடுவாரு. அதே மாதிரி எயிட் லைன் ரன்னர் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டு ஃபோர்த் ஃபிஃப்த் சிக்ஸ்த் செவன்த் அந்த ரன்னரோட கூட அதிகமாக ஓடுவாங்க. அந்த அதிகமாக ஓடுற டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ், அந்த ஸ்டாண்டர்ட் டிஸ்டன்ஸை எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அப்படிங்கிறதுக்கு தேர் இஸ் எ ஃபார்முலா, W into N minus 1 into 2 pi. W ங்கிறது width of the lane. Width of the lane is constant. 1.22 meters. நீங்க பழைய ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா width of the lane 1.22 to 1.25 இருந்துச்சு. ஆனா இப்ப அதை ஒரே கான்ஸ்டன்டா மாத்திட்டாங்க. ஸோ width of the lane 1.22 meters தான். Nங்கிறது the number of lane. எந்த லேனுக்கு நமக்கு வேணுமோ அது பையுடைய வேல்யூ வந்து 3.1416. ஃபர்ஸ்ட் லேனுக்கு ஸ்டாகர் கிடையாது, செகண்ட் லேன் 1.22 இன்டூ 2 மைனஸ் 1, அந்த 2 மைனஸ் 1ங்கிறது நம்பர் ஆஃப் லேன் செகண்ட் லேன் மைனஸ் 1 இன்டூ 2 இன்டூ 3.1416. ஸோ அது ரிசல்ட் என்ன வருது அப்படின்னா 7.6655. That is converted into 7.67 meters. அதே மாதிரி third lane. Third lane க்கு 15.33 meters. Fourth lane க்கு 23 meters. Fifth lane 30.66 meters. Sixth lane 38.33 meters. Seventh lane 45.99 meters. Eighth lane 53.66 meters. So this all known as stagger distance. We call it as a full stagger. ஒரு athlete ஒரு கர்வுல, for example, second lane runner, first lane runner மட்டும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. First lane runner வந்து first கர்வுல அந்த finishing line ல ஆரம்பிச்சு அதே வந்து ஓடினாருன்னா 400 மீட்டர்ஸ் கவர் ஆகும். ஆனால் செகண்ட் லைன் ரன்னர் அதே ஃபினிஷ் லைன்ல ஆரம்பிச்சு அதே லைன்ல ஓடி அதே இடத்துல வந்து முடிச்சாருன்னா 7.67 மீட்டர்ஸ் அதிகம் ஓடுவார். தேர்ட் லைன் ரன்னர் 15.33 ஓடுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு லைன் ரன்னர் கூட ஓடுவாங்க. திஸ் டிஸ்டன்ஸ் இஸ் நோன் அஸ் ஸ்டாகர்ட் டிஸ்டன்ஸ். இந்த ஸ்டாகர்ட் டிஸ்டன்ஸ்ங்கிறது ரெண்டு கர்வுக்கு, ரெண்டு கர்வும் சேர்த்தா தான், செகண்ட் லைனுக்கு 7.67 அப்படின்னா ரெண்டு கர்வும் ஒரே லைன்ல ஓடுன செகண்ட் லைன்ல ஓடுனா அதோடைய டிஸ்டன்ஸ் ஃபர்ஸ்ட் லைன் ரன்னரோட 7.67 மீட்டர்ஸ் அதிகமா இருக்கும். இப்போ ஃபுல் ஸ்டாகர் நம்ம ஒரு டேப்லெட் காலம் போட்டு காமிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் லைனுக்கு எதுவுமே கிடையாது, செகண்ட் லைனுக்கு வந்து 7.67 மீட்டர்ஸ், டிவைட் பை 2 போட்டோம் அப்படின்னா ஹாஃப் ஸ்டாகர் 3.84. அந்த ஃபுல் ஸ்டாகரையும் ஹாஃப் ஸ்டாகரையும் கூட்டும் போது ஒன் அண்ட் ஆஃப் ஸ்டாகர் பிளஸ் ஒன் அண்ட் ஆஃப் ஸ்டாகர் 11.51 மீட்டர்ஸ். அப்புறம் டயல் எக்ஸஸ் அப்புறம் பார்த்துவாங்க. ஸோ திஸ் இஸ் எ டேபிள் காலம் விச் பார்த்தீங்க. இந்த டேபிள் காலத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா 200 மீட்டர்ஸுக்கும் போடும்போது இதே ஸ்டாகர் தான் வரும். திடீர்னு என்ன சொல்ற
200 மீட்டர்ஸ்க்கும் ஒரே ஸ்டாகர் தானா சார், 400 மீட்டர்ஸ்க்கும் ஒரே ஸ்டாகர் தானா, ஸ்டாகர் சேம். ஏன்னா நம்ம யூஸ் பண்ண ஃபார்முலா W(n-1)(2π). விட் ஆஃப் தி லேன் 1.22. 200 மீட்டர் ஸ்டாக்குக்கும் 1.22 தான், 400 மீட்டர் ஸ்டாக்குக்கும் 1.22 தான். ஸோ விட் ஆஃப் தி லேன் மாறினாலே ஒழிய ஸ்டாகர் டிஸ்டன்ஸ் மாறாது. W விட் ஆஃப் தி லேன், N நம்பர் ஆஃப் லேன், 2π தான். அதனால அது ஒன்றும் சேஞ்சஸ் வராது. இப்போ மார்க்கிங்க்கு போகலாம். இது ஒரு ஃபுல் ட்ராக், நார்த் சவுத்தா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். 200 மீட்டர்ஸ் ரன் அண்ட் ஸ்டாக். இதுல இது 400 மீட்டர்ஸ் ட்ராக்ல ரெண்டு கர்வு ரெண்டு ஸ்ட்ரைட். இப்ப நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஒரு ஆத்லெட் ரெண்டு கர்வு ஒரே லைன்ல ஓடினார் அப்படின்னா ஃபுல் ஸ்டாகர் போடும். இப்ப நம்ம 200 மீட்டர் ஸ்டாக் மார்க் பண்றது பார்ப்போம். 200 மீட்டர் ஸ்ட்ராக் வந்து ஒரு ஆத்லெட் ஒரு கர்வு ஒரு ஸ்ட்ரைட் ஓடுவார். ஏன்னா கர்வு வந்து 120 மீட்டர்ஸ் இருக்கும், ஸ்ட்ரைட் வந்து 80 மீட்டர்ஸ், 200 மீட்டர்ஸ் தான். ஸோ ஒரு கர்வு ஒரு ஸ்ட்ரைட் ஓடுவார். அப்போ அவருக்கு நம்ம கொடுக்க வேண்டியது ஹாஃப் ஸ்டாகர் தான் கொடுக்கணும். The finish line, F1 is equal to finish line. அவன் ஃபினிஷ் லைன் வந்து காமன். நீங்கள் 200 இருந்தாலும் சரி, 400 இருந்தாலும் சரி, 800 இருந்தாலும் சரி, 1500 இருந்தாலும் சரி, 5000 இருந்தாலும் சரி, 10000 இருந்தாலும் சரி, 400 மீட்டர்ஸ் ரிலேவாக இருந்தாலும் சரி, 100 மீட்டர்ஸ் ரிலேவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஃபினிஷிங் லைன் காமன். ஃபினிஷிங் லைன் ஒன்லி ஸ்டார்டிங் லைன்ஸ் மட்டும்தான் மாறும். இப்போ 200 மீட்டர்ஸ் ஸ்டார்டிங் பாயிண்ட் மார்க் பண்ணுறதுக்கு ஹாஃப் ஸ்டாகர் கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல ஸ்டாகர் கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து ஆரம்பிச்சு ஃபினிஷ் லைனுக்கு வந்தால் 200 மீட்டர்ஸ். செகண்ட் லைன்ல ஆஃப் ஸ்டாகர் 3.84 மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மார்க்கிங்ல இருந்து ஆரம்பிச்சு செகண்ட் லைன்ல வந்து முடிச்சார் அப்படின்னா அவருக்கு 200 மீட்டர்ஸ். தேர்ட் லைன் 7.67, ஃபோர்த் லைன் 11.50, ஃபிஃப்த் லேன் 15.33, சிக்ஸ்த் லேன் 19.17, செவன்த் லேன் 23 மீட்டர்ஸ், அண்ட் சிக்ஸ் லாஸ்ட் எயித் லேன் 26.83 மீட்டர்ஸ். ஸோ இதில் வந்து அந்த மார்க் பண்ணும்போது பாருங்க, அந்த 3.84 இருக்கட்டும், செகண்ட் லைனாக இருக்கட்டும், தேர்ட் லைனாக இருக்கட்டும், அது டாட்டட் லைன் போட்டிருக்கிறது என்ன அப்படின்னா அது 20 சென்டிமீட்டர்ஸ் நீங்கள் தள்ளி மார்க் பண்ணணும். ஏன் அப்படின்னா அந்த லெஃப்ட் லைன் இருக்கு பாருங்க ஆத்லெட்டு, அதில் அந்த லைனில் அவர் ஓடக்கூடாது, அந்த ஆத்லெட்டு ஓடக்கூடாது. எந்த லைன் போட்டிருந்தாலும் 20 சென்டிமீட்டர்ஸ் தள்ளி தான் ஓடணும், அது ஓட முடியும், அதுதான் இயற்கை. லைன் மேலே ஓடக்கூடாதுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 15 சென்டிமீட்டர்ஸோ 20 சென்டிமீட்டர்ஸோ 25 சென்டிமீட்டர் தள்ளி தான் ஓடுவார். ஸோ அப்போ நம்ம மார்க் பண்ணி கொடுக்குறோம், அது அந்த தான் ரன்னிங் டிஸ்டன்ஸ். அந்த லேனுக்குள்ள ரன்னிங் டிஸ்டன்ஸ் ரேடியஸ் 7.67, அதுக்காக தான் டாட்டட் போட்டு காமிச்சிருக்கு. ஸோ டேப்பு பிடிக்கும் போது என்ன பண்ணோம்னா 20 சென்டிமீட்டர்ஸ் அந்த லைன்ல இருந்து 20 சென்டிமீட்டர்ஸ் தள்ளி அந்த டேப்பை பிடிச்சி அதுலேருந்து 7.67 எடுக்கும். தேர்ட் லைனுக்கு 11.50, ஃபோர்த் லைனுக்கு 15.33, 19.17, 23 அண்ட் 26.83. இதில் ஒவ்வொரு இடத்துல ஆரம்பித்து அந்த F1 வந்து முடியும் போது 200 மீட்டர்ஸ். ஸோ திஸ் இஸ் தி மார்க்கிங் ஸ்டைல் ஃபார் 200 மீட்டர்ஸ் ரன் ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ். அடுத்து 400 மீட்டர் ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ் பார். இப்போ 400 மீட்டர் ஸ்டார்ட் அண்ட் ரன்ல ஒரு ஆத்லெட் ரெண்டு கர்வ் ஓடணும், ரெண்டு ஸ்ட்ரைட் ஓடணும். ஸோ ரெண்டு கர்வ் அதே லைன்ல ஓடுறதுனால ஃபுல் ஸ்டாகர் கொடுக்கும். F1 காமன் ஃபினிஷ் ஃபுல் ஸ்டாகர். ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஸ்டாகர் கிடையாது, செகண்ட் லைனுக்கு ஃபுல் ஸ்டாகர் வந்து 7.67.
தேர்ட் லேனுக்கு 15.33, ஃபோர்த் லேனுக்கு 23 மீட்டர்ஸ், ஃபிஃப்த் லேனுக்கு 30.66, சிக்ஸ்த் லேனுக்கு 38.33, செவன்த் லேனுக்கு 45.99 அண்ட் எயித் லேனுக்கு 53.66. இப்ப ஃபுல் ஸ்டாக நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். அந்த டாட்டடா போட்டோ எடுத்து காமிச்சிருப்போம் அப்படின்னா அந்த 20 சென்டிமீட்டர்ஸ் தள்ளி தான் டேப்பர் பிடிக்கணும். பிடிச்சிதான் 30.66 23 15.3 எடுக்கணும், எடுத்து மார்க் பண்ணணும். மார்க் பண்ணும்போது நீங்க எக்ஸாம்பிள் அந்த எயித் லேனை பாருங்க, 53.66 வரும். அதை டேப்ல அப்படியே 53.66 கொண்டு போய் அதுல ஒரு பாயிண்ட் வச்சுட்டு சென்டர் ஆஃப் தி ஆக்சிஸ்ல இருந்து அந்த லைன் எக்ஸ்டெண்ட் பண்ணும். அதுக்காக டாட்டட் போட்டு காமிச்சிருக்கு, லைட் டாட்டட் போட்டு காமிச்சிருக்கு. ஏன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரையணும்னா மினிமம் 2 பாயிண்ட்ஸ் இருக்கணும். 2 பாயிண்ட்ஸ் இருந்தால்தான் ஸ்ட்ரெயிட் லைன் வரைய முடியும். ஸோ ஒரு பாயிண்ட் வந்து ட்ராக்குடைய ஆக்சிஸ், இன்னொரு பாயிண்ட் நம்ம ஸ்டாகர் மெஷர் பண்ணி போட்ட பாயிண்ட், ரெண்டையும் கனெக்ட் பண்ண ஸ்டாகர் டிஸ்டன்ஸ் வந்து. ஸோ இப்போ இந்த ஆத்லெட்டு 8 பேர் ஓடுறாங்க அப்படின்னா 8 லேன்ல நிற்பாங்க ஸ்டார்டிங் பாயிண்ட்ஸ்ல, அதே லேன்ல ஓடி கர்வுலையும் சரி ஸ்ட்ரெயிட்லையும் சரி எல்லாத்துலையும் வந்து ஃபினிஷ் முடியும். இப்போ எயித் லேன்ல ஸ்டார்ட் பண்ண ஆத்லெட் சிக்ஸ்த் லேன்ல ஓடிட்டாருங்க, ஹி கெயின் மெட்டீரியல் அட்வான்டேஜ், ஸோ ஹி கேன் பி டிஸ்குவாலிஃபைட். ஒரு ரீசன். ஆனா அதே எயித் லேன் ஆத்லெட் ஸ்ட்ரெயிட்டுக்குள்ள வந்துட்டாரு, எட்டாவது லைன்ல ஓடிக்கிட்டு இருக்காரு, திடீர்னு அவர் சிக்ஸ்த் லைனுக்கும் ஃபிஃப்த் லைனுக்கும் வந்துட்டாரு, அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணிட முடியும்னா முடியாது. ஏன் அப்படின்னா ஸ்டேட்ல மெட்டீரியல் அட்வான்டேஜ் கிடையாது. ஸ்டேட்ல உள்ள வந்துட்டாரு, திரும்ப அடுத்த கருவு போடும்போது அவர் அவருடைய லைனுக்கு போயிட்டாரு, சிக்ஸ்த் லைன் எயித் லைனுக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ நோ ப்ராப்ளம், கருவுல ஓடும்போது தன்னுடைய கருவுல இருந்து உள்ள வந்தா தான் மிஸ்டேக். ஆனா அப்படி உள்ள வரும்போது அந்த லேன்ல ஓடிக்கிட்டு இருக்க ஆத்லெட்டை அவர் வந்து அப்ஸ்ட்ரக்ட் பண்ணா ஹி கேன் பி டிஸ்குவாலிஃபைட். ஸோ ஒரு ஆத்லெட்டை ரெண்டு ரீசனுக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். ஒன்று மெட்டீரியல் அட்வான்டேஜ், அவர் கவர் பண்ண வேண்டிய டிஸ்டன்ஸில் குறைச்சி பண்ணார் அப்படின்னா அவர் டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். இன்னொன்று என்னோட ஆத்லெட்டை அப்ஸ்ட்ரக்ட் பண்ணார்னா அவரை டிஸ்குவாலிஃபை பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் மார்க்கிங் ஃபார் 400 மீட்டர் ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ். அடுத்தது வில் கோ ஃபார் டயகனல் எக்ஸஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கணும். இப்ப 200 மீட்டர்ஸ்ல ஒரு கர்வு ஓடினாங்க நேரா வந்து முடிச்சிட்டாங்க, 400 மீட்டர்ஸ்ல ஃபுல் ஸ்டாக்கர் கொடுத்தோம், அதே லேன்ல ரெண்டு கர்வு ஓடினாங்க முடிச்சிட்டாங்க. இப்போ சில ஈவென்ட்ஸ்ல more than 3 curves ஓடுற மாதிரி வரும், 4 curves. So as per the rules in அப்படினா ஒரு athlete maximum 3 curves தான் அவங்கள வந்து அதே லேன்ல ஓட சொல்லலாம், அதுக்கு மேல ஓட சொல்லக்கூடாது அப்படின். அப்போ ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் கர்வ் முடிச்சு செகண்ட் கர்வ் முடிச்சு தேர்ட் கர்வ் முடிச்சுட்டு அவங்க எங்க ஓடி வரலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லேனுக்கு வந்துடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் லேனுக்கு வரும்போது அவங்க அந்த கட் பண்ணி இப்போ எயித் லைன்ல இருக்கிறவரு ஃபர்ஸ்ட் லைனுக்கு ஓடி பண்ண கிராஸா ஓடி வராரு அப்படின்னா அவர் அந்த ஃபர்ஸ்ட் லைன் ரன்னரோட கொஞ்சம் அதிகமாக ஓடுவார். அந்த அதிகமாக ஓடுற டிஸ்டன்ஸ் தான் இட் இஸ் நோன் அஸ் டயகனல் எக்ஸஸ். அதை கிளாரிட்டியா பார்ப்போம். பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் லைன் ரன்னர் வந்து அந்த ஒயிட் டாட்டட் அப்படியே நேரா ஓடிறாரு, கூட டிஸ்டன்ஸ் கூடல. ஆனா செகண்ட் லைன் ரன்னர் அவர் ஓடி அந்த ஸ்ட்ரைட் என்ட்ரி ஆகும் போது அவர் உள்ள கட் பண்றார். அப்ப பாருங்க, 1 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா ஓடுறார் ஃபர்ஸ்ட் லைன் ரன்னரை விட. அடுத்து பாருங்க தேர்ட் லைன் ரன்னர், அவரும் 4 சென்டிமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா ஓடுறார் ஃபர்ஸ்ட் லைன் ரன்னரை கம்பேர் பண்ணுறது. அடுத்த லைன் ரன்னர் பாருங்க, 8 சென்டிமீட்டர்ஸ் கூட ஓடுறார்.
அடுத்த லைன் ரன்னர் பாருங்க 15 சென்டிமீட்டர் கூட ஓடுறார். அடுத்த ரன்னர் 23 சென்டிமீட்டர்ஸ் கூட ஓடுறார். அடுத்த ரன்னர் 33 சென்டிமீட்டர்ஸ் கூட ஓடுறார். லாஸ்ட் லைன் ரன்னர் 45 சென்டிமீட்டர்ஸ் கூட ஓடுறார். அந்த டிஃபரன்ஸ் தெரியுதா? அந்த கட் பண்றதுனால சோ ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் லைன் கண்ண பண்ணும்போது ஒவ்வொரு லைன் ரன்னர் கொஞ்சம் கொஞ்சம் அதிகம் ஓடுறாங்க. அந்த டிஸ்டன்ஸ் தான் இட் இஸ் நோன் அஸ் டயகனல் எக்ஸஸ். இந்த டயகனல் எக்ஸஸ் எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்கு. அது ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேட்டட் ஃபார்முலா, ஒரு சின்ன ஃபார்முலா. இப்போ ஏபி நமக்கு எவ்வளவுங்கிறது தெரியும், பிசியும் நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் ரன்னருக்கும் செகண்ட் ரன்னருக்கும் டிஃபரன்ஸ் தள்ளி எவ்வளவு 1.22. ஸோ ஏ இந்த ஸ்ட்ரைட்டுக்குள்ள வர்ற பாயிண்ட், பி இந்த கருவுல இருந்து உள்ள போற பாயிண்ட், சிங்கிறது அந்த ஃபர்ஸ்ட் லைன் ரன்னருக்கும் செகண்ட் லைன் ரன்னருக்கும் உள்ள டிஸ்டன்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் லைன் ரன்னருக்கும் செகண்ட் லைன் ரன்னருக்குள்ள டிஸ்டன்ஸ் 1.22. ஃபர்ஸ்ட் லைன் ரன்னருக்கும் தேர்ட் லைன் ரன்னருக்குள்ள டிஃபரன்ஸ் 2.44. ஃபர்ஸ்ட் லைன் ரன்னருக்கும் ஃபோர்த் லைன் ரன்னருக்கும் 3.66. அதே மாதிரி ஒவ்வொரு லைனருக்கும் பாருங்க 4.88, 6.10, 7.32, 8.54 இந்த டிஸ்டன்ஸ். ஸோ ஏபி நமக்கு தெரியும் ஒரு லைனுக்கு, பிசியும் ஒரு லைனுக்கு தெரியும். ஸோ ஏசியை கால்குலேட் பண்ணும், அதுதான் டயகனல் எக்ஸஸ். ரைட். இப்போ அந்த ஸ்ட்ரைட்ல ஒவ்வொருத்தரும் ஓட வேண்டிய தூரம் 80 meters தான். சோ அதனால அந்த இடத்துல என்ன பண்ண வேண்டியதுன்னா ஒரு பிரேக் லைன், ஒரு பிரேக் லைன் பச்சை கலர்ல போட்டிருக்கோம், கிரீன் கலர்ல இருக்கிறது பிரேக் லைன். சோ இந்த பாயிண்ட் ஏல ஆக்சிஸ் வச்சு 80 meters டேப்ல எடுத்து அந்த பி பாயிண்ட்ல இருந்து ஒரு கர்வ் அடிச்சிட்டா பிரேக் லைன். அந்த பிரேக் லைனுக்கும் அந்த ஸ்ட்ரைட் லைனுக்கு நடுவில் இருக்கிற தூரம் தான் எக்ஸஸ். அதுதான் அந்த ஆத்லெட் கூட ஓடுறது, அதை தான் நம்ம அட்வான்ஸாவே நம்ம கொடுத்துருவோம் ஸ்டாக்கர். எப்படி டயகனல் எக்ஸஸ் கால்குலேட் பண்றதுன்னு பாருங்க. AC is equal to AB square plus BC square. First lane க்கு கிடையாது, செகண்ட் லைன் ஏசி எவ்வளவு கண்டுபிடிக்கிறதுக்கு 80 ஸ்கொயர் பிளஸ் 1.22 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6400 ரூட் ஆஃப் 6400 பிளஸ் 1.4884. ஸோ அதை ரூட் போடுறோம், போட்டா 80.01 meters அதிகம் ஓடுறார். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் 80 ஓடுறார், அவர் ரெண்டு வரையும் கழிச்சோம்னா 1 centimeter அதிகமாக ஓடுறார். இது ஒரு சிம்பிள் ஃபார்முலா, ஏசி இஸ் ஈக்குவல் டு ஏபி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏபி ஸ்கொயர் பிளஸ் பிசி ஸ்கொயர். ஏன்னா ஏபி நமக்கு தெரியும், பிசி தெரியும், ஏசி மட்டும் கண்டுபிடிக்கும். தேர்ட் லைன் பாருங்க 4 centimeters கூட ஓடுறார். ஃபோர்த் லைன் ரன்னர் 8 centimeters கூட ஓடுறார். ஃபிஃப்த் லேன் 15 centimeters கூட ஓடுறார். சிக்ஸ்த் லேன் 23 centimeters கூட ஓடுறார். செவன்த் லேன் 33 meters கூட ஓடுறார். எயித் லேன் 45 centimeters கூட ஓடுறார். ஸோ இதுதான் டயகனல் எக்ஸஸ். இப்போ இதை என்ன பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல நான் சொல்லும்போது சொன்னேன் ஸ்டாகர் டிஸ்டன்ஸ் வந்து வித் ஆஃப் த லேன் மாறினா மட்டும்தான் ஸ்டாகிட்டேஷன்ஸ் மாறும். அது வந்து கான்ஸ்டண்டா கொடுத்துட்டாங்க 1.22 meters. இதுல எனக்கு சில ஓல்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கறது உண்டு, அந்த ஸ்டாகிட்டேஷன்ஸ் போடும்போது சார் இந்த ட்ராக் போடும்போது 1.22 வச்சு போட்டா சார் ஆறு லேன் வர மாட்டேங்குது, அந்த ஆறாவது லேன்ல ஒரு பெரிய புளிய மரம் நிற்குது,
அதை எங்க ஸ்கூல்ல வெட்டக்கூடாதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா அவர் மரம் நிக்கிறதுக்கு வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனுக்கு அது பெரிய அட்வான்டேஜ். ஆனா ஒரு மீட்டர் போட்டா ஆறு லைன் வந்துருது, அந்த மாதிரி குறைச்சிக்கலாமா சார் அப்படின்னு கேட்பாங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஒருவேளை உன்னுடைய இன்ட்ராமரல் ப்ரோக்ராம் ஸ்கூல்ல நடத்துற அப்படின்னா தாராளம் குறைச்சிக்கலாம். ஆனா ஒரு ஸ்டாண்டர்ட் மீட், ஒரு இன்டர் ஸ்கூல் மீட்டோ, ஒரு ஜோனல் மீட்டோ, ஒரு டிவிஷனல் மீட்டோ, ஒரு டிஸ்ட்ரிக்ட் மீட்டோ நடத்துறதா பண்ணக்கூடாது. 1.22 கொடுக்கணும். ஆனா நம்ம ஸ்கூலுடைய ஒரு இன்ட்ராமரல் ப்ரோக்ராம் பார்த்தா விட்டாவிலேயே ஒரு மீட்டர் வருது அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா, ஒரு ஒரு லேன்ல 22 சென்டிமீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கெயின் கிடைக்கும். ஆறு லேன் அப்படிங்கும் போது என்ன ஆயிரும், ஒரு மீட்டருக்கு மேல நமக்கு பெனிஃபிட் வரும். அப்போ உங்களுக்கு ஆறு லேன் வந்து போட்டுடலாம் ஒரு மீட்டர்ல. ஆனா அப்படி போடும்போது ஸ்டாகர் கால்குலேட் பண்ணும் போது கண்டிப்பா விட் ஆஃப் த லேன் மாறி இருக்கும். இங்க 1.22 வச்சுதான் ஃபார்முலா நம்ம போட்டிருப்போம். அப்ப நீங்க ஒரு மீட்டருக்கு நீங்க விட்டாதுல வச்சு போட்டீங்க அப்படின்னா அந்த டபுள்யூல வந்து ஒரு மீட்டர் தான் போகும், 1.22 போடக்கூடாது. அப்ப ஸ்டாகர் மாறும். சோ விட்டாவுல மாறிச்சு அப்படின்னா ஸ்டாகர் டிஸ்டன்ஸ் மாறும். அதே மாதிரி இந்த டயகனல் எச்எஸ்ல பாருங்க, இது 79 மீட்டர் ஸ்ட்ரீட் போட்டீங்கன்னா ஏபி மாறிடும். ஆனா அந்த ஏபிசியும் ஒவ்வொரு லேனுக்கும் பிசி வந்து பாருங்க, அது மாறாது. 1.22 தான் ஆட் பண்ணிட்டு வரும். 79 மீட்டர் ஸ்ட்ரீட் போட்டீங்க அப்படின்னா டயகனல் எச்எஸ் மாறும். அதெல்லாம் நம்ம வந்து காமன் சென்ஸ்ல நம்ம இதெல்லாம் யோசிச்சுக்கணும். Circumference of both curves 240 meters. 240 into 1/8, 30 meters. So 30 meters are added to the 30 meters figure in the upper. Now, this is 400 meters standard track. Arc starts to mark. Finish FF1. That's the end of my changes. 30 meters are added to the பாருங்க, ஃபர்ஸ்ட் லேன்ல 20 சென்டிமீட்டர்ஸ் தள்ளி டேப்பை பிடிச்சி 30 மீட்டர்ஸ் எடுத்து அதை ஆக்சிஸா வச்சு ஒரு ஆர்க் அடிச்சிடும். ஆர்க் அடிச்சுட்டா அந்த ஆர்க் ஸ்டார்ட் தான் இட் இஸ் யூஸ்ட் ஃபார் 800 மீட்டர்ஸ் அண்ட் 10,000 மீட்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் லேன்ல ஓடுறவங்களும் இந்த கடைசி லேன்ல ஓடுறவங்களும் 100 மார்க்ஸ் போர்டு சொன்ன உடனே கடைசி லைன்ல நிக்கிற ஆளு கூட ஃபர்ஸ்ட் லைனை பிடிச்சி ஓடிக்கலாம். இட் இஸ் கால் ஆர்க் ஸ்டார்ட் ஆர் கர்வ் ஸ்டார்ட் ஆர் இட் இஸ் நோன் அஸ் எக்லான் ஸ்டார்ட். மூணு பேர் இருக்கு. எக்லான்ங்கிறது ஒரு பிசிக்ஸ் டெர்மினாலஜி. ஸோ 800 மீட்டர்ஸுக்கும் 10,000 மீட்டர்ஸுக்கும் ஆர்க் ஸ்டார்ட். அடுத்து 1,500 மீட்டர்ஸ். ஸோ 1,000 மீட்டர்ஸ் வந்து 400 மீட்டர்ஸ் ட்ராக்ல 3x4 ரவுண்ட்ஸ் ஓடணும், 3.5 ரவுண்ட் ஓடணும். ஃபினிஷிங் காமன் ஃபினிஷ். அப்ப 3 ஃபுல் ரவுண்ட்ஸ் 1200 மீட்டர். அதுக்கப்புறம் ஒரு 300 மீட்டர் ஓடணும். ஸோ அதனால முதல்ல என்ன பண்ணிடுறோம்னா 300வது மீட்டர் எங்கன்னு கண்டுபிடிச்சி அதுல ஒரு ஆர்க் போட்டு அங்கிருந்து நம்ம ஸ்டார்ட் வச்சிடணும். 1,000 மீட்டர் ஸ்டார்ட். இப்ப அதுக்கு எப்படி போடணும் அப்படின்னா, அந்த 80 மீட்டர் ஸ்ட்ரைட்ல பாருங்க, அந்த டாட்டர் லைன் போட்டு காமிச்சிருக்கு பாருங்க. அந்த செகண்ட் ஸ்ட்ரைட்ல அந்த 200 மீட்டர் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல ஆக்சிஸா வச்சு ஒரு ஸ்ட்ரிங் வச்சு ஃபுல்லா 100 மீட்டர்ஸ் எடுக்கணும். 100 மீட்டர்ஸ் எடுத்து யூ டிரா அன் ஆர்க் அப் டு 8th லேன்.
அப்போ அந்த லைன் முடியும் போது அங்கிருந்து ஓடி ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்தாலும் 100 மீட்டர் தான், ஃபர்ஸ்ட் லைன்ல ஓடி வந்தாலும் 100 மீட்டர் தான். ஸோ டோட்டல் டிஸ்டன்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் கர்வுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து 300 மீட்டர்ஸ். ஸோ 300 மீட்டர்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும், அதுக்கப்புறம் 3 ரவுண்ட் ஃபுல் ரவுண்டு ஓடும். ஸோ தட் இஸ் 1500 மீட்டர்ஸ் ஆர்க் ஸ்டார்ட். அடுத்து 3000-5000 மீட்டர்ஸ் நடத்தணும் அப்படின்னா அது ஹாஃப் ரவுண்ட்ல வந்து முடியும். 3000-5000 மீட்டர்ஸ் அப்படி வரும்போது அதுக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அந்த 200 மீட்டர் ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இதே தான் 30 மீட்டர்ஸ் எடுத்து அந்த ஒரு ஆர்க் அடிச்சு கொடுக்கும். ஸோ அது எப்படி நீங்க வந்து முதல்ல 800-1000 அடிச்சமோ அதே மாதிரி ஆர்க் அடிச்சுட்டா அது ஹாஃப் ரவுண்ட் ஆயிரும், அப்புறம் மீதி உள்ள ரவுண்ட்ஸ் ஓடிக்கலாம். So this is the method of drawing an arc start for 800 meters, 1500 meters, 3000, 5000 and 10,000. Finish one the common. So all of them first line low deal. Next, 4 into 100 meters relay. Common finish. ஸோ ஒரு ஆத்லெட் வந்து 100 மீட்டர்ஸ் ஓடும். ஸோ 4 பேரும் சேர்ந்து 400 மீட்டர்ஸ் ஓடணும். டீமுக்கு வந்து டோட்டலாக அவங்க ஓடுறது வந்து 400 மீட்டர், ஆனால் ஒரு ஆத்லெட் வந்து 100 மீட்டர் ஓடணும். ஸோ ஒரு ஃபுல் ரவுண்ட் அந்த டீம் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ அதனால அவங்களுக்கு ஃபுல் ஸ்டாகர் மார்க் பண்ணி கொடுக்கணும். எப்படி இண்டிவிஜுவல் ஈவெண்ட்டுக்கு மார்க் பண்ணமோ அதே மாதிரி தான் ரிலேக்கும் ஏற்கனவே மார்க்கிங் இருக்கும் ஃபுல் ஸ்டாகர். இப்போ 8 லேன்லயும் ஓடுறதுக்கு 8 டீம் ரெடியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. பேட்டன் வச்சிருப்பாரு, ஒவ்வொரு லேன் ரன்னரும் பேட்டன் வச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ரன்னரும் 100 மீட்டர்ஸ் ஓடி பேட்டனை செகண்ட் ரன்னருக்கு கொடுக்கணும். இன்கமிங் ரன்னர், அவுட் கோயிங் ரன்னர் சொல்லுவோம், இல்லைன்னா ஃபர்ஸ்ட் லெக் செகண்ட் லெக் சொல்லுவோம். So first runner is known as first leg, ரெண்டாவது ஓடுறவங்க second leg, third leg and fourth leg. இப்போ அவங்களுக்கு டேக் ஓவர்ஸ்ல மார்க் பண்ணி கொடுப்பான் இந்த பேட்டன் கொடுக்கறதுக்கு. இப்போ அந்த ஒரு சின்ன சேஞ்ச் வந்திருக்கு அந்த ரூல்ல. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் ஜோன்னு ஒன்று இருக்கும், ஆர் அட்வான்ஸ் ஜோன். இப்போ அந்த அட்வான்ஸ் ஜோனுங்கிறது எடுத்துட்டாங்க. முன்னாடி ஆக்சலரேஷன் ஜோன் ஆர் அட்வான்ஸ் ஜோன் ஒரு 10 மீட்டர்ஸ், அப்புறம் டேக் ஓவர் ஜோன் 20 மீட்டர்ஸ். ஸோ ரெண்டு சேர்த்து 30 மீட்டர்ஸ் இருக்கும். இப்போ அந்த அட்வான்ஸ் ஜோனுங்கிற வார்த்தையை எடுத்துட்டு டேக் ஓவர் ஜோனே 30 மீட்டர் கொடுத்துட்டாங்க. எங்க அவங்க 100 பாயிண்ட் வருதோ அந்த பாயிண்ட்ல இருந்து பின்னாடி 10 மீட்டரும் முன்னாடி சாரி பின்னாடி 20 மீட்டரும் முன்னாடி 10 மீட்டரும் 30 மீட்டர்ஸ் ஜோன் எப்படி மார்க் பண்ணிருக்கு பாருங்க. இது ஃபர்ஸ்ட் லைனுடைய டேக் ஓவர் ஜோன். இப்ப ரெண்டாவது செகண்ட் லெக் வந்து அந்த எல்லோக்குள்ள தான் நிப்பாரு. இந்த எல்லோ லைன் போட்டிருக்கு பாருங்க, ரிலே டேக் ஓவர் ஜோன், அதுக்குள்ள நிப்பாரு. ஃபர்ஸ்ட் லைன் ரன்னர் இங்க இருந்து ஓடி பேட்டனை கொண்டு அவர்கிட்ட கொடுப்பாரு. செகண்ட் லைன் தேர்ட் லைன் அவரு செகண்ட் லெக் வந்து அந்த பேட்டனை வாங்கிட்டு அதே லைன்ல தான் ஓடணும். ஓடி அடுத்த டேக் ஓவர் ஜோன்ல அங்க ஆத்லெட்ஸ் நிப்பாங்க. தேர்ட் ரன்னர் அவர்கிட்ட பேட்டன் கொடுப்பான், அவர் பேட்டனை வாங்கிட்டு லாஸ்ட் ரன்னர் அதாவது ஃபோர்த் ரன்னர்கிட்ட டேக் ஓவர் ஜோன். டேக் ஓவர் ஜோனுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் 30 மீட்டர்ஸ் கொடுப்பான். ஸோ அந்த லாஸ்ட் ரன்னர் அந்த பேட்டனை வாங்கிட்டு வி வில் ரன் டு தி ஃபினிஷ்.
அப்ப டேக் ஓவர் ஜோனோட டிஸ்டன்ஸ் வந்து 30 meters. சோ முன்னாடி இருந்த அந்த அட்வான்ஸ் ஜோன் ஆக்சலரேஷன் ஜோன் கிடையாது, இப்ப டேக் ஓவர் ஜோன் மொத்தமாக 30 meters. சோ இதுக்கு கொடுக்க வேண்டியது வந்து ஃபுல் ஸ்டாகர். ஏன்னா அந்த என்டையர் டீம் இதுல ஒரே ஒரு என்னன்னா ஒவ்வொரு 100 meters நம்ம ரெண்டா பிரிக்கணும். இது ஈஸியா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, இது டோட்டல் 400 meters நமக்கு தெரியும், ஏற்கனவே 200 meters மார்க் பண்ணியிருக்கோம். சோ அந்த 200 meters ஸ்டார்ட்ல இருந்து பின்னாடி 20 meters முன்னாடி 10 meters போட்டீங்கன்னா அந்த ஜோன் வந்துடும் ஈஸி. அதே மாதிரி ஸ்டேட் நமக்கு 80 தெரியும். சோ ஹோம் ஸ்டேட்ல ரிவர்ஸ்ல 20 meters மார்க் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு லேன்லயும் 100 meters பாயிண்ட் நமக்கு தெரியும். சோ அந்த 100 meter பாயிண்ட்ல இருந்து 20 meters பின்னாடியும் முன்னாடியும் 10 meters மார்க் பண்ணீங்க டேக் அவுட் ஜோன் வந்துடும். சோ அந்த மாதிரி ஈஸியா மார்க் பண்ணிக்கலாம், இது ஒன்றும் பெரிய கஷ்டமே இல்லை. ஆனா கொஞ்சம் பிரெயினை யூஸ் பண்ணி டெக்னிக்கலா மார்க் பண்ணணும். சோ டேக் அவுட் ஜோன் இஸ் நவு இட் இஸ் 30 meters. நெக்ஸ்ட் வில் கோ ஃபார் 4x400 meters ரிலே ஸ்டார்ட் அண்ட் ஃபினிஷ். இதுல என்ன அப்படின்னா ஒரு ஆத்லெட் 400 meters ஓடணும். சோ டீமுக்கு வந்து 1600 meters ஓடணும் என்டையர் டீம். அப்போ முதல் ஆத்லெட் 2 கர்வ் ஓடணும், 2 ஸ்ட்ரைட் ஓடணும். ரெண்டாவது ஆத்லெட் பேட்டனை வாங்கிட்டு அடுத்து 2 கர்வ் ஓடணும், அடுத்த ஆத்லெட் வாங்கிட்டு 2 கர்வ் ஓடணும், நாலாவது ஆத்லெட் வாங்கிட்டு ஓடணும். அப்ப நம்ம ரூல் படி என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, மேக்சிமம் ஒரு ஆத்லெட் வந்து ஒரு டீமோ ஒரு இண்டிவிஜுவலோ 3 கர்வுக்கு மேல ஓடக்கூடாதுன்ட்டு. அப்போ இந்த 400 meters ரிலேக்கு வி ஹேவ் டு அப்ளை 1.5 ஸ்டாகர் பிளஸ் டைவிங் எக்ஸஸ் காமன் ஃபினிஷ் லைன், 1.5 ஸ்டாகர் பிளஸ் டைவிங் எக்ஸஸ் கொடுக்கும். அது எப்படிங்கிறது பார்ப்போம். கொடுத்துட்டோம். இப்ப ஃபர்ஸ்ட் ரன்னர் வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல ஆரம்பிக்கிறார், அவர் ஆரம்பிச்சு ஒரு ஃபுல் ரவுண்ட் வந்துட்டார் அப்படின்னா 400 meters முடிஞ்சிருது. அங்க வந்து டேக் ஓவர் ஜோன் வந்து 20 meters தான், 400 meters ரிலேக்கு வந்து ஒன்லி 20 meters தான். இந்த எல்லோ பாயிண்ட் காமிச்சிருக்கோம் பாருங்க, அது டேக் ஓவர் ஜோன். அதுல வந்து செகண்ட் ரன்னருக்கு கொடுத்துருவாரு, செகண்ட் ரன்னர் வாங்கிட்டு அவரு ஓடி வந்து தேர்ட் ரன்னர் கொடுப்பாரு, தேர்ட் ரன்னர் வாங்கிட்டு வந்து முடிச்சுவாங்க, ஈஸியா முடிஞ்சுக்குவாரு. ஆனா செகண்ட் லைன் தேர்ட் லைன் ஃபோர்த் லைன் ஃபிஃப்த் லைன் சிக்ஸ்த் லைன் செவன்த் லைன் எய்த் லைன்ல ஓடுறவங்க ஒரு கர்வு முடிப்பாங்க, ஹாஃப் ஸ்டாகர் முடிஞ்சிடும். ரெண்டாவது கர்வு முடிப்பாங்க, ஃபுல் ஸ்டாகர் முடிஞ்சிடும். மூணாவது ஸ்டாகர் ஒரு ஹாஃப் ஸ்டாகர் இருக்கு, அந்த ரெண்டாவது ரன்னர் தான் கவர் பண்ணுவாங்க. ரெண்டாவது ரன்னர் வந்து ஒரு ஆஃப் ஸ்டாகர் கவர் பண்ணுவாரு, டைரக்ட் எக்ஸஸ்லையும் கவர் பண்ணுவாரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு தனி செப்பரேட் ஜோன் இருக்கும் ஒவ்வொரு லேன்லையும். ஒவ்வொரு லேன்லையும் நமக்கு வந்து தனி செப்பரேட் ரோன் உண்டு, யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ரன்னருக்கும் செகண்ட் ரன்னருக்கும் டேக் அவுட் ஜோன். ஸோ ஆஃப் ஸ்டாகர் கால்குலேட் பண்ணி அதுல ஒரு மார்க்கிங் போட்டு அதுக்கு பின்னாடி 20 முன்னாடி 20 பின்னாடி 10 முன்னாடி 10 meters போட்டோம்னா 20 meters அதுல பேட்டிங் சேஞ்ச் ஆகும். சோ செகண்ட் ரன்னர் வாங்கிட்டு யூ கேன் ரன் அந்த சேம் கர்வ், லேனே மாறக்கூடாது, அந்த கர்வுல லேனே மாறக்கூடாது, அவர் லேன்லயே ஓடி எல்லா லேனுக்கும் போட்டாச்சு. ஸோ பேட்டனை வாங்கிட்டாங்க, ஃபர்ஸ்ட் ரன்னர் இருந்து செகண்ட் ரன்னர் வாங்கிட்டாரு, வாங்கிட்டு அதே லேன்ல ஓடுறாரு 20 meters டேக் ஓடுறோம். ஸோ அங்க பிரேக் லைன் இருக்கும், ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிறது 1.5 ஸ்டாகர் பிளஸ் டேங் லெக்சஸ். இப்ப செகண்ட் ரன்னர் பேட்டனை வாங்கிட்டு அவர் லைன்லயே ஓடி அந்த பிரேக் லைனை கிராஸ் பண்ண பிறகு அந்த கிரீன் கலர்ல இருக்கு பாருங்க,
அதை கிராஸ் பண்ண பிறகு அவன் கட் பண்ணி ஃபர்ஸ்ட் லைனுக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் எல்லா ஆத்லீட்ஸுமே அந்த ஃபர்ஸ்ட் லைன் இல்லை செகண்ட் லைன்ல ஓடிடலாம். ஓடி வந்து இங்க ஒரு காமன் ஜோன் போட்டிருப்பார். இந்த காமன் ஜோன், அந்த காமன் ஜோன்ல தே கேன் செகண்ட் ரன்னர் வில் ஹேண்ட் ஓவர் டு தேர்ட் ரன்னர், தேர்ட் ரன்னர் வாங்கிட்டு திரும்ப ஃபர்ஸ்ட் லைன்லயே ஓடி ஃபோர்த் ரன்னர்கிட்ட கொடுத்து ஃபோர்த் ரன்னர் வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் தி மெத்தட் ஆஃப் மார்க்கிங் ஃபார் 4x400 மீட்டர்ஸ் ரிலே. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, தி ஸ்டாகர் டிஸ்டன்ஸ் வந்து ஹாஃப் ஸ்டாகர் அப்படின்னா ஒரு கர்வ், ஃபுல் ஸ்டாகர்னா டூ கர்வ்ஸ், ஒன் ஆஃப் ஸ்டாகர் டயக்னோசிஸ்னா மூணு கர்வும் ஓடி மூணாவது கர்வில் ஸ்ட்ரெயிட்ல கட் பண்ணி உள்ள ஓடலாம். அதுக்கு தான் டயக்னோசிஸ் மார்க் பண்ணும். ஃபர்ஸ்ட் ரன்னர் செகண்ட் ரன் டேக் ஓவர் ஜோன் 20 மீட்டர்ஸ், செகண்ட் ரன்னர் தேர்ட் ரன்னர் அண்ட் ஃபோர்த் ரன்னர் காமன் டேக் ஓவர் ஜோன்ஸ் 20 மீட்டர்ஸ். ஸோ திஸ் இஸ் தி மார்க்கிங் ஆஃப் 400 மீட்டர்ஸ் நான் ஸ்டாண்டர்ட் ட்ராக். என்னடா நான் ஸ்டாண்டர்ட் ட்ராக், ஸ்டாண்டர்ட் ட்ராக்னு நான் முதலே சொல்லிட்டேன், ரேஸ்ட் பார்டர் இருக்குங்கள. அதே மாதிரி இந்த இந்த ப்ரெசன்டேஷன் இஸ் டன் பை மீ, ஐ ஆம் டெவின்சன், பிரின்சிபல் ஆஃப் டாக்டர் சிவஞ்சி ஆதித்யநாத் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன். இந்த டிராயிங்ஸ் எல்லாம் போட்டது வந்து மிஸ்டர் சிவா, ஏ அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் இன்சார்ஜ் ஆஃப் அத்லெட்டிக்ஸ் அட் டாக்டர் சிவஞ்சி ஆதித்யநாத் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன். இதை பூரா டிஜிட்டலைஸ் பண்ணி இதை ப்ரெசன்டேஷன் பண்ணது மிஸ்டர் எஸ் கணேஷ், அனதர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆஃப் டாக்டர் சிவஞ்சி ஆதித்யநாத் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன். ஸோ அவங்க ரெண்டு பேரும் தான் இதை கம்ப்ளீட் டிசைன் பண்ணாங்கன்னா, எனக்கு அந்த கம்ப்யூட்டர்ல நாலேஜ் இல்லாதனால அவங்க டிசைன் பண்ணாங்க. பட் ஐ ஆம் ப்ரெசன்டிங் இட். என்ன ரீசன் அப்படின்னா, ஐ ஹாவ் அ லவ் ஃபார் ட்ராக் மார்க்கிங். என்னுடைய டீச்சர்ஸ் டாக்டர் வைத்தியநாதர் இருக்கட்டும், டாக்டர் ஆதிச்சபிள சாரா இருக்கட்டும், டாக்டர் சின்னம்ம ரெட்டியா இருக்கட்டும், ப்ரொஃபசர் தாமஸ் மெத்தியா இருக்கட்டும், டாக்டர் பெரியா ஃப்ரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, இவங்க தான் என்னுடைய டீச்சர்ஸ் வந்து இந்த ட்ராக் மார்க்கிங்கை படிச்சு கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து ஏதோ கடமைக்காக டீச் பண்ணலை, அது ஒவ்வொரு ஈவெண்ட்டையும் ரசிச்சு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ ஐ ஹவ் லேர்ன் ஃப்ரம் தம். அதனால இதை நான் ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஐ தேங்க் மிஸ்டர் கணேஷ் அண்ட் மிஸ்டர் சிவா, அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் ஆஃப் டாக்டர் சிவந்தி ஆதித்யநாத் காலேஜ் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் ஃபார் ஹெல்பிங் இன் ட்ராக் மார்க்கிங். தேங்க் யூ.